நன்றி பவானி. தொடர்ந்து கலாச்சாரத்தை தொடர்ந்து கலாச்சாரத்தில் என்று காதலுடன் பேச வருகிறார் எங்களுடைய இந்துக்களினுடைய முன்னே நாள் விவாதியும் அன்பு அண்ணனுமாகிய உமாசுதன் அண்ணா. காதலுடன் உமாசுதன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா அதிக ஆதிக்கம் செலுத்தியது காதலிலே, கலாச்சாரத்தில் அல்ல என்பதே என்னுடைய வாதம். சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும் அல்லது இப்போது இருக்கின்ற தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்தாலும் காதலே எங்கும் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு சமுதாய பிரச்சனையாக எடுத்தாலும், அது நீங்கள் ஜாதி பிரச்சனையாக இருக்கட்டும், உறவுகளில் ஏற்படுகிற பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பெண் விடுதலை தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் காதல் மூலமாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நிலவி வந்திருக்கிறது. எனவேதான் அதிகமான தமிழ் சினிமாக்கள் காதலை முதன்மையாக வைத்தே திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, வந்திருக்கின்றன. அதனால் தான் சமூகத்திலே தாக்கத்தை கொண்டு வர முடிந்தது, தாக்கத்தை கொண்டு வரவும் முடிகின்றன. எனவே இந்த காதலையும் சினிமாவையும் தொடர்பு படுத்துவதற்காக தமிழ் சினிமாவின் பரிணாமத்தை மூன்று காலப்பகுதிகளாக நாங்கள் வகுக்கின்றோம். முதலாவது 1950 முற்பட்ட காலப்பகுதி, அது தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலப்பகுதி. 1950-80 இடையிலான காலப்பகுதி, பின்னர் 80 பின்னரான தற்போது இருக்கின்ற மோடர்ன் சினிமா என்று சொல்லப்படுகின்ற இந்த காலப்பகுதி. இந்த காலப்பகுதிகளை வைத்து தமிழ் சினிமாவின் தாக்கத்தை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது பல விடயங்கள் எங்களுக்கு வெளிப்படுகின்றன. 1950 முன்னர் வந்த தமிழ் திரைப்படங்கள் அந்த காலத்தில் இருந்த கலாச்சாரத்தினை, காதல் முறைகளை பிரதிபலிப்பதாக இருந்ததே தவிர சமுதாயத்திலே அவற்றால் தாக்கம் செலுத்த முடியவில்லை. ஏனென்றால் அது தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலம். ஆனால் 1950-80 இடைப்பட்ட காலப்பகுதியிலே வந்த திராவிட அரசியல், பகுத்தறிவு வாதம், பெண் விடுதலை போன்ற பல்வேறு எண்ணக்கருக்கள் இந்த திராவிட அரசியலின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தன. இதனால் தான் சமுதாயத்திலே நாங்கள் பெண் விடுதலை தொடர்பான விடயங்களை கண்டோம். கலப்பு திருமணங்கள், விதவைகள் மறுமணம் செய்தல், விவாகரத்து பெற்றவர்கள் மீண்டும் மறுமணம் செய்தல், காதல் திருமணங்கள் போன்ற விடயங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு ஊருடுவதற்கு இந்த தமிழ் சினிமா ஒரு பிரதானமான காரணமாக இருந்திருக்கிறது. இப்போது இருக்கின்ற மோடர்ன் சினிமாவை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் புதிய கருத்துக்கள் வருகின்றன. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஆக இருக்கட்டும், அது ஒரு பெரிய பிரபலியமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதை தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியது தமிழ் சினிமா. காதல் என்கின்ற இந்த ஒரு விடயம் உலகிலே எந்த ஒரு பகுதியிலும் பல்வேறு பரிணாமங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது கே மேரேஜஸ் ஆக இருக்கட்டும், அல்லது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஆக இருக்கட்டும், அல்லது புதிதாக வரப்போகின்ற எந்த ஒரு உறவு முறையாக இருக்கட்டும், அந்த உறவு முறையை தமிழ் சமுதாயத்துக்கு கொண்டு வருவது, தாக்கம் செலுத்துவது தமிழ் சினிமா என்பதே என்னுடைய வாதம். ஒரு காலகட்டத்திலே தமிழ் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று இருந்த விடயங்கள், கொரூரமாக கருதப்பட்ட விடயங்கள், இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் இப்போது தமிழ் சமுதாயத்திலே வளர்ந்து வருவதற்கு காரணம் தமிழ் சினிமா. எனவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த தமிழ் சினிமா காதலிலே அதிக தாக்கம் செலுத்தி இருக்கிறது. காதல் என்னும் உறவு முறையை ஒரு ஆணும் பெண்ணின் கண் பார்வையிலே ஆரம்பித்து திருமணத்தில் முடிவடைவது மட்டுமல்ல, இதிலே பல்வேறு அங்கங்கள் இருக்கின்றன. காதலிலே ஆரம்பித்து திருமணத்தில் தொடர்ந்து பின்னர் அந்த கணவன் மனைவியின் இறுதி மூச்சு வரை இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்திலும் சினிமா ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது என்னுடைய வாதம். அது காதலை அறிமுகப்படுத்துவதாக இருக்கட்டும், காதலை தெரியப்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது அந்த காதலின் தோல்வியை எவ்வாறு நாங்கள் கையாள்வதாக இருக்கட்டும், அல்லது எவ்வாறு இந்த காதலை நாங்கள் பெற்றோரிடம் எடுத்துச் செல்வதாக இருக்கட்டும், அல்லது காதலின் பின்னால் வருகின்ற திருமணத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவை அனைத்திற்கும்
தீர்வு இந்த சினிமாவிலே காட்டப்படுகின்றதே. இந்த முறைகளைத்தான் நடைமுறையிலே நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். எனவேதான் நான் கூறுகிறேன், சினிமாவின் ஆதிக்கம் தாக்கம் தமிழ் காதலிலே இருக்கிறது என்று. அடுத்ததாக, காதல் என்பது வயது வரம்பு இல்லாதது. ஆனால் இந்த காதலை நாங்கள் அதிகமாக காணுகின்றோம். 18 வயதுக்கும் 34 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள், இந்த இடைப்பட்டவர்கள் தான் மாற்றங்களை அதிகமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறவர்கள். நாங்கள் அதற்கு மேற்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் இந்த மாற்றத்திற்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சேஞ்ச் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. எனவே அப்படிப்பட்டவர்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவேதான் காதலை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கப்பட்டன, எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை மக்களை சென்றடைய வேண்டும். சென்றடைகின்ற பொழுதுதான் தாக்கம் ஏற்படும், மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படுபவர்களுக்கு மாறுகின்ற மனப்பான்பு இருக்க வேண்டும். எனவேதான் இந்த இளைஞர்களை மையமாக வைத்து, காதலை மையமாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன, அவை ஆதிக்கம் செலுத்துகின்றன. அடுத்ததாக, கலாச்சாரம் பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது, இந்த கலாச்சாரம் என்பது எந்த ஒரு காலத்திலும் திரைப்படத்திலே நடக்கின்ற, இந்த சமுதாயத்திலே நடக்கின்ற விடயங்களை இந்த சினிமா ஒரு பிரதிபலிப்பதாக மாத்திரமே இருந்திருக்கிறதே தவிர, கலாச்சாரத்தில் தமிழ் சினிமா ஆதிக்கம் செலுத்தவில்லை. ஏனென்றால் இந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கிறவர்கள் வயது முதிர்ந்தவர்கள். இந்த வயது முதிர்ந்தவர்களிடம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சேஞ்ச் இருக்கின்றது, மாறுகின்ற மனப்பான்மை இல்லை. எனவே இந்த திரைப்படங்கள் தங்களுடைய பொறுப்பினை அந்த கலாச்சாரத்தை அந்தந்த காலங்களிலே பிரதிபலிப்பதாக இருந்ததே மாத்திரம் அவர்களிலே எந்தவித ஒரு தாக்கமும் செலுத்தவில்லை. இறுதியாக, தமிழ் சினிமா பார்க்கின்ற மக்களை அடிப்படையாக வைத்து இடம்பெற்ற ஒரு ஆய்வின் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவினை நாங்கள் நோக்குகின்றோம். தமிழ் சினிமா பார்வையாளர்களினுடைய வயதுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, 18 வயதுக்கும் 34 வயதுக்கும் இடைப்பட்ட உலக சனத்தொகையிலே 25% மாத்திரம் இருக்கின்ற இந்த சனத்தொகை, 70% தமிழ் சினிமா பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். எனவே தமிழ் சினிமா பார்வையாளர்கள் இந்த இளைஞர்கள். அந்த இந்த தமிழ் சினிமா மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது மக்களை சென்றடைய வேண்டும். மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அந்த தமிழ் சினிமா சரியானவர்களிடம் போய் சேர வேண்டும். இதனால் தான் காதலை அடிப்படையாக வைத்து திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன, காதல் தாக்கத்தை கொண்டு வருகின்றதே. இறுதியாக, கலாச்சாரம் என்று வாதித்தவர்கள் கலாச்சாரத்திலே எல்லா அங்கங்களும் அடங்குவதாக குறிப்பிட்டார். ஏற்றுக்கொள்கிறேன், அதிலே எந்த ஒரு மாற்றம் கருத்தும் என்னிடம் இல்லை. ஆனால் முக்கியமாக கருதப்பட வேண்டிய விடயம் என்றவென்றால், கலாச்சாரம் என்கின்ற இந்த விடயத்திலே தமிழ் சினிமா ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏனென்றால் இந்த கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பவர்கள் அதை மாற்றுவதற்குரிய மனப்பாங்குடன் இல்லை. எனவே மீண்டும் மீண்டும் தமிழ் சினிமா அதிக ஆதிக்கம் செலுத்தியது, செலுத்திக் கொண்டிருப்பது, இனியும் செலுத்த போவது காதலிலே, கலாச்சாரத்தில் அல்ல என்பதை என்னுடைய தாழ்மையான வாதம். நன்றி, வணக்கம். நன்றி யுமாசன் அண்ணா. மண்டுக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் வந்து காதலினுடைய பல்வேறுபட்ட கூறுகளிலே தமிழ் சினிமா எப்படி பாதிக்கிறது என்பதை அருமையாக விவரித்திருந்தீர்கள். இருந்தபோதும் மண்டுக்கு இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், இங்கே இந்த உலகத்திலே ஒரு கழுதை குட்டி என்னொரு கழுதை குட்டியை காதலிப்பதற்கு, அல்லது ஒரு பல்லி என்னொரு பல்லியை காதலிப்பதற்கு, அல்லது ஒரு பாம்பு என்னொரு பாம்பை காதலிப்பதற்கு, அல்லது ஒரு குரங்கு என்னொரு குரங்கை காதலிப்பதற்கு சினிமா தேவையில்லை. காதல் என்பது ஒரு மிருக உணர்வு, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உணர்வு. அது ஹோமங்களாலேயே உருவாகிறது என்று ஒரு வாதம் இருக்கிறது. அப்படி இருக்க சினிமா எப்படி காதலை அறிவுறுத்த முடியும், அதை தாக்க பாதிப்பை உருவாக்க முடியும் ஒரு மனிதனுக்குள் என்பதுதான் எங்களுடைய மன்றத்தினுடைய சின்ன சந்தேகம்.
திருப்பி கேள்வியை கேட்கணும். மன்றத்தினுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், காதல் என்பது ஒரு அடிப்படையான உணர்வு, ஒரு மிருக உணர்வு. சரி, குரங்கும் குரங்கும் காதலிப்பாருன்னு சரி, அதற்கு தீமாயினுடைய பாதிப்பு தேவையில்லை. ஆகவே காதல் மாதிரியான ஒரு அடிப்படையான உணர்வை எப்படி ஒரு வெளிப்புண ஒரு புறக்காரணியாக இருக்கக்கூடிய சினிமா பாதிக்க முடியும் என்பதுதான் இந்த மன்றத்தினுடைய கேள்வி. இப்ப காதல் திருமணங்கள் என்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த காதல் திருமணங்கள் என்றது பிரபலியமானது அல்லது பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1950ஆம் ஆண்டுக்கும் 80ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் இது ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு நடந்த விடயங்களை பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அல்லது நடைமுறை இப்ப வருகின்ற விடயங்களா இருக்கலாம், இது எல்லாமே வருவதற்கு தமிழ் சினிமாவினுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. இதற்கு முதல்ல இப்படியான ஒரு கருத்துக்களை இந்த சமுதாயம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருந்த விடயங்களாக இருந்தன. ஆனால் இந்த ஓகே கண்மணி போன்ற வந்த படங்களிலே இதை காட்டின பிறகு இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா, இதை நாங்கள் ட்ரை பண்ணலாம் என்ற ஒரு மனப்பாங்கு தமிழ் சமுதாயத்துக்கு வந்தது. அதைத்தான் நாங்கள் தாக்கம் என்று சொல்றோம். நீங்க என்னவே எடுக்கலாம், அரசியலோ கலாச்சாரமோ எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அதுல வந்து தமிழ் சினிமா ஆதிக்கம் இருந்தாலும் அந்த தாக்கம் வெளியில வராது. ஏன்னு காதல் என்ற விஷயம்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் அனலைஸ் பண்ணீங்கன்னா பாக்குற மோஸ்ட் பீப்புள் வந்து எப்படி இருப்பினம் என்று சொன்னா, 18 வயசுக்கும் 34 வயதுக்கும் இடைப்பட்ட ஆட்கள் தான் 70% பார்வையாளர். அதனாலதான் நாங்கள் காதலை மையப்படுத்தி படங்கள் வருகின்றன. இப்படி நடக்கிற விஷயங்கள் தான் நாங்கள் ஒவ்வொரு நடைமுறையில பாக்குறோம். ஒரு ஆளுக்கு போய் எப்படி லவ் நாங்க ப்ரப்போஸ் பண்றதோ அல்லது பிரச்சனையை எப்படி சோல்வ் பண்றதோ, இது எல்லாத்துக்கும் இந்த படங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்குது. நாங்க படத்துல இன்றைக்கு பாக்குறத நாளைக்கு நடைமுறையில எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கிற மாதிரி பாக்குறோம் என்றதுதான் தாக்கம். இப்ப கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்தந்த காலத்துல தமிழ் சினிமால என்ன விஷயம் இருக்குதோ, தமிழ் சமுதாயத்துல நடக்கிற விஷயங்களை இந்த கலாச்சாரம் பிரதிபலிக்கிறது. ஆனா அது தாக்கம் செலுத்த முடியாது. நன்றி, மன்றுக்கு உங்களுடைய விளக்கம் போதுமானதாக இருக்கிறது. தங்களுடைய வாதத்துக்கு நன்றி. மிகவும் அருமையாகவும் நேர்த்தியாகவும் கட்டமைக்கப்பட்ட வாதம் அது. காதலை அன்போடும் பதுமையாகவும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். காதலை அறிவோடும் ஒரு அறிவுறுத்தலோடுமாக மிகவும் ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டு பல்வேறு கோணங்களிலே அதை அணுகியிருந்தார் எங்களுடைய அண்ணன் உமாசுதன் அவர்கள். அதிலே தனக்கு பிடித்த காதல் வசனங்கள் வரவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தார் எங்களுடைய இன்னொரு அண்ணன் வாமலோசன் அவர்கள். இரண்டு பேருக்குமே நன்றி.